நேற்றிரவு தமிழகம் இருளில் மூழ்கியது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு பல பகுதிகளில் ஏற்பட்டதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது. இந்த மின்வெட்டின் பின்னணி என்ன, என்ன தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது குறித்தான பல தகவல்களை பெறலாம். செய்தியாளர் வேல்முருகன் நேரில் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், இந்த மின் தட்டுப்பாட்டிற்கான முக்கியமான காரணங்கள் என்ன, முன்வைக்கப்படுகிறது, அது தொடர்பான விவரங்கள் என்ன? ஆக்சுவலி முக்கியமாக தற்போது நமக்கு இருக்கக்கூடிய கையிருப்பு என்பது கிட்டத்தட்ட 200,000 டன் நிலக்கரி என்பது கையிருப்பில் இருக்கிறது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக நிலக்கரி தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளொன்றுக்கு நிலக்கரி மூலியமாக 4,300 மெகாவாட் மின்சாரம் என்பது நம்மளுக்கு கிடைத்து வருகிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக நிலக்கரி தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு நாளைக்கு 27,000 டன் மெகாவாட் நிலக்கரி என்பது நமக்கு கிடைக்காமல் இருக்குவதன் காரணமாக கிட்டத்தட்ட 50,000 டன் மட்டுமே மத்திய அரசினுடைய கோள்கள் உற்பத்தியின் மூலியமாக நமக்கு கிடைக்கிறது. இதன் காரணமாக கடுமையாக மின் தட்டுப்பாடு என்பது நேற்று இரவிலிருந்து ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தற்போது இருக்கக்கூடிய இந்த 200,000 டன் நிலக்கரி என்பது அடுத்த 2-3 நாட்களுக்கு பயன்படும் என்றும், கூடுதலாக நிலக்கரி என்பது வந்து கொண்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு தற்போதைக்கு 17,000 மெகாவாட் மின்சாரம் என்பது ஒரு நாளொன்றுக்கு பயன்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. வழக்கமாக கோடை காலங்கள் இல்லாத நாட்களில் 15,000 மெகாவாட் என்பது தொடர்ச்சியாக தமிழகத்தினுடைய மின் தேவையாக இருந்த நிலையில் தற்போது ஒரு நாளொன்றுக்கு கிட்டத்தட்ட 17,200 மெகாவாட் என்ற அதிகபட்ச மெகாவாட் என்கின்ற ஒரு நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஒரு யூனிட் 20 ரூபாய் விலை கொடுத்து அதிகமாக நாம் பெற்று வருகிறோம். அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 1,700 மெகாவாட் தற்போது அதிகமாக விலை கொடுத்து வாங்குகிறோம். இதன் அடிப்படையில் ஒரு நாளைக்கு 35 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு என்பது மின்வாரியம் என்பது ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக நேற்று வந்து மின்சாரத்துறை அமைச்சர் நேற்று தெரிவிக்கின்ற போது மத்திய மின் தொகுப்பு, அதாவது கிரிட்ல இருந்து வரக்கூடிய அந்த மின்சாரம் நாளொன்றுக்கு கிட்டத்தட்ட 4,890 மேற்பட்ட மெகாவாட் என்பது தினசரி வர வேண்டும். ஆனால் அதில் கிட்டத்தட்ட 750 மெகாவாட் என்பது நேற்று தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதன் காரணமாக பெரும்பாலான பகுதிகளில் மின் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டதை நேரடியாக பார்க்க முடிந்தது. அந்த அடிப்படையில் தற்போது தொடர்ச்சியாக தனியாரிடம் வாங்குவதற்கான அந்த பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த விஷயங்கள் நடைபெற்றாலும் கூட இது நிலக்கரி தட்டுப்பாடு என்பது முழுமையாக தீர்வடையாத நிலையில் அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக மின்சாரம் வாரியம் சார்பில் நேற்று இரவு 9 மணி வரைக்கும் தொடர்ந்து இது குறித்தான முதலமைச்சருடன் நேரடியாக கலந்து ஆலோசிக்கப்பட்ட பிறகு பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் கூடுதலாக நிலக்கரி வாங்குவதும் தேவை ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக தனியாரிடம் கூடுதலாக விலை கொடுத்து வாங்க வேண்டிய தருணம் ஏற்பட்டாலும் மின் தட்டுப்பாடு இல்லாமல் கொடுப்பதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும் என்று மின்வாரியம் உத்தரவிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கேற்ற போல அடுத்தடுத்த நடவடிக்கைகள் இருக்கும். ஆனால் வரக்கூடிய நாட்களில் மின் தட்டுப்பாடு எந்த அளவுக்கு பெரும் பாதிப்பாக மாறும் என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். வேல்முருகன், நேற்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடியாக மாறியது. இந்த நிலையில ஏற்கனவே தட்டுப்பாடு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் நீ அறிவிக்கப்பட்ட மின்வெட்டு, அதாவது முன்கூட்டியே அறிவித்த பிறகு இவ்வளவு மணி நேரம் கட் பண்ணப்படும், ஏன்னா போதுமான நிலக்கரி இல்ல, அது மாதிரியான அறிவிப்புகள் வருமா? குறைந்தபட்ச தீர்வுக்காக என்ன முயற்சிகள் தற்போது எடுக்கப்பட்டிருக்கு? அதாவது தற்போது இருக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட 17,000 மெகாவாட் என்பது கிடைக்க வேண்டுமென்றால் முழுமையாக நிலக்கரி பயன்பாடு, அதாவது இருக்கக்கூடிய மொத்த யூனிட்டும், இப்போ தூத்துக்குடியில் இன்று வந்து 5 யூனிட்டும் செயல்படுகிறது. ஆனால் நேற்றைய தினத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் 3 யூனிட் மட்டுமே பயன்பட்டிருக்கிறது. குறிப்பாக வட சென்னையில் 3 யூனிட்டில் 2 யூனிட் மட்டுமே செயல்படுகிறது. மேட்டூரில் வந்து 2 யூனிட் வந்து செயல்படாமல் இருக்கிறது. இது போன்ற தொடர்ச்சியாக நிலக்கரியினுடைய அந்த தேவைக்கேற்ப அவர்கள் யூனிட்டை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் தொடர்ச்சியாக முழுமையாக இயக்கினால் தனியாரிடம் வாங்கக்கூடிய அந்த சூழல் இருக்காது. எனவே அதை வந்து என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மின்வாரியம் உத்தரவிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்போது இன்று தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட 630 மெகாவாட் கிடைக்கக்கூடிய வகையில் தற்போது 5 யூனிட்டுமே வந்து செயல்படுகிறது. எனவே இன்றைய தினத்தில் தனியாரிடம் வாங்கக்கூடிய சூழல் என்பது குறைவாக இருக்கும். அதே போல மின் தட்டுப்பாடு என்பது போதிய அளவில் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல நேற்று வந்து சில டெக்னிக்கல் இஷ்யூவின் காரணமாக 750 மெகாவாட் வந்து மத்திய தொகுதியிலிருந்து வர வேண்டியது, அது வந்து கிடைக்காமல் போச்சு.
ஸோ அது வந்து இன்னைக்கு ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கிறதாகவும் மின்வாரி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 16,000 மெகாவாட் என்பது இன்றைய தினத்தில் போதிய அளவில் இருக்கு. அதற்கு கூடுதலாக, அதாவது 1,000 மெகாவாட் கூடுதலாக தேவைப்படும் பட்சத்தில் அதை வந்து தனியார் இடத்துல வாங்கக்கூடிய சூழல் என்பது ஏற்படும். இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக மின்வாரி அதிகாரிகள் இதற்கு முன்கூட்டியே திட்டமிடக்கூடிய அந்த பணிகள் என்பதை தற்போது நேற்று ஏற்பட்ட பாதிப்பு பிறகு தற்போது எடுத்திருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக வேல்முருகன், நிலக்கரி தட்டுப்பாட்டால் மின்வெட்டு தொடர்ந்து நீடிக்கிறது. இதனால் அதை கட்டுப்படுத்தும் வகமாக தனியாரிடம் விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலை தற்போது இருக்கிறது. தொடர்ந்து களத்திலிருந்து விவரங்களை செய்தியாளர் வேல்முருகன் தரக்கேட்டேன்.